தஞ்சாவூர் மாவட்டம் நாஞ்சல் கோட்டையில் நேற்று பிற்பகல் முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். முழுவதும் கடுமையான மழை நேற்று மதியம் முதல் பெய்து வருகிறது. குறிப்பாக மாவட்டத்தில் தஞ்சாவூர், கும்பகோணம், பாபநாசம், ஐயம்பேட்டை, பட்டுக்கோட்டை, பேராவூர்னி, அதனாப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்பது மிதமாக மழை அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதில் நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை அதனாம்பட்டினத்தில் கனமழை கொட்டிச்சிற்று. இதில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. இந்த தொடர் மழையால் சாலைகள் எங்கும் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடந்த காலங்களில் கோடை வெப்பம் கடுமையாக இருந்த நிலையில் இந்த தொடர் மழையால் வெப்பம் தணிந்து தற்போது குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. ஏற்கனவே சாகுபடி செய்யப்பட்ட கோடை பயிர் மற்றும் வாழை, தென்னை மரங்களுக்கு போதிய தண்ணீர் இல்லாமல் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த மழையால் விவசாயிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது ஒரு பக்கம் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் கோடை வெயிலை நம்பி பயிரிடப்பட்ட எள் பயிர் சுமார் 3000 ஏக்கரில் வந்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் ஒருபுறம் கவலை அடைந்தனர். இந்த தொடர் மழை என்பது இன்னும் 2 நாட்களுக்கு பெய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. வெயிலின் இதமான சூழலால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அபிநயா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்திருக்கக்கூடிய மழை குறித்த விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு